எவ்ரிவன், வெல்கம் டு அ சேனல். இந்த வீடியோவில் சாப்டர் 6 கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ போன சாப்டர், அதாவது லைஃப் ப்ராசஸ் சாப்டரில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதை பற்றி வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், நியூட்ரிஷன், இது மாதிரி எக்ஸ்க்ரீஷன், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராசஸஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வி சீ சம்திங் மூவிங் இட் இஸ் அலைவ். அதாவது எதனா ஒரு விஷயம் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா, ஏதோ சம்திங் இஸ் மூவிங் அப்படின்னும் போது நம்ம அதை என்ன சொல்லுவோம், அது அலைவாக இருக்குது, தட் இஸ் அது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ சம் ஆஃப் தீஸ் மூமெண்ட்ஸ் ஆர் இன்ஃபேக்ட் த ரிசல்ட் ஆஃப் த க்ரோத். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எதனால் நடக்குது அப்படின்னா, க்ரோத்னால் வந்து நடக்குது, ஆஸ் இன் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸில் அந்த மூமெண்ட் அப்படின்றது வந்து எதை மீன் பண்ணுது, அதோட க்ரோத்தை வந்து மீன் பண்ணுது. சீட் ஜெர்மினேட்ஸ் அண்ட் க்ரோஸ். ஒரு சீட் வந்து நம்ம வைக்கிறோம் சாயிலில், அப்போ வந்து அது வந்து ஜெர்மினேட் ஆகுது, அது வந்து க்ரோ ஆகுது. ஸோ அது க்ரோ ஆகி ஒரு ஸ்மால் பிளான்ட்டாக வந்து வளருது. ஸோ தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் க்ரோத். அண்ட் வி சீ தட் த சீட்லிங் மூவ்ஸ் ஓவர் அ கோர்ஸ் ஆஃப் ஃபியூ டேஸ். அதான் அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகி அதுலேருந்து வந்து ஸ்மால் ஸ்மால் லீவ்ஸ் வர்றது, அதாவது ஷூட் அண்ட் ரூட் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கிறது. இட் புஷஸ் த சாயில் அ சைட் அண்ட் கம்ஸ் அவுட். சாயிலை வந்து புஷ் பண்ணிவிட்டு வெளியில் வருது. இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் க்ரோத். பட் இஃப் இட்ஸ் க்ரோத் வேர் டு பி ஸ்டாப், தீஸ் மூமெண்ட்ஸ் வுட் நாட் ஹேப்பன். இந்த க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், இந்த மூமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நடக்காது. சம் மூமெண்ட்ஸ் இன் மெனி அனிமல்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பிளான்ட்ஸில், பிளான்ட்ஸில் வந்து இந்த மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த மூமெண்ட்ஸ் வந்து எப்படி ரிலேட்டட் டு க்ரோத் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அனிமல்ஸை பற்றி வந்து சொல்கிறாங்க. ஒரு கேட் ஓடுறதா இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுறது, அண்ட் அனிமல்ஸ் லைக் கவ், பஃபலோஸ் இது வந்து சூ பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் நாட் மூமெண்ட்ஸ் காஸ் பை க்ரோத். அதாவது இதெல்லாம் வந்து மூமெண்ட்டு தான், ஆனால் வந்து திஸ் இஸ் நாட் காஸ்ட் பை க்ரோத். அதாவது க்ரோத்னால ஏற்படுற ஒரு மூமெண்ட் வந்து இது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூமெண்ட் இன் அனிமல்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பிளான்ட்டோட மூமெண்ட் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு க்ரோத் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ பிளான்ட் வந்து ஒரு சீட் வந்து ஜெர்மினேட் ஆகுது. ஸோ அதுலேருந்து வந்து நம்மளுக்கு ஷூட் சிஸ்டம் வந்து வருது, அதாவது லீவ்ஸ் வந்து க்ரோ ஆகுது, ஸ்டெம் க்ரோ ஆகுது, அதே மாதிரி ரூட் சிஸ்டம் வருது. ஸோ இதெல்லாமே வந்து இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு க்ரோத் அப்படின்றது வந்து பார்த்தோம். ஸோ இப்போ ரிலேட்டட் டு இப்போ வந்து அனிமல்ஸ் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம் மூமெண்ட்ஸ் ஆஸ் இன் மெனி அனிமல்ஸ் அண்ட் சம் பிளான்ஸ் ஆர் நாட் கனெக்டட் வித் க்ரோத். அதாவது மூமெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இப்போ பிளான்ட்டில் ஒரு மூமெண்ட் நடக்குது, அப்போது அதாவது அது வளர்றது, அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுது அப்படின்னாவே இட் இஸ் ரிலேட்டட் டு க்ரோத் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்த்தோம். ஆனால் நிறைய அனிமல்ஸ்லேயும் சரி, சில பிளான்ஸ்லேயுமே சரி, இந்த மூமெண்ட் வந்து இட் இஸ் நாட் கனெக்டட் டு க்ரோத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கேட் ரன்னிங் சொல்கிறாங்க, சில்ட்ரன் பிளேயிங் ஆன் த ஸ்விங், பஃபலோஸ் சூயிங் கட், இதெல்லாம் வந்து என்னது, தீஸ் ஆர் ஆல் மூமெண்ட்ஸ் தான். ஆனால் மூமெண்ட்ஸ் இட் தீஸ் மூமெண்ட்ஸ் ஆர் நாட் ரிலேட்டட் டு க்ரோத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வை டு வி அசோசியேட் சச் விசிபிள் மூமெண்ட்ஸ் வித் லைஃப். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து நம்ம இந்த லெசன் ஸ்டார்டிங்லே பார்த்தது, ஏதோ ஒரு ஆர்கானிசம், ஸோ சம்திங் இஃப் இட் மூவ்ஸ் அதை வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், நம்ம வந்து இட் இஸ் அலைவ் அப்படின்னு வந்து சொன்னோம். தட் இஸ் இட் இஸ் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து படித்தோம். பட் ஏன் வந்து வை டு வி அசோசியேட் இந்த மாதிரி இந்த விசிபிள் மூமெண்ட்ஸை வந்து ஏன் வந்து நம்ம லைஃப் அப்படின்றத விஷயத்தோடு வந்து அசோசியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அ பாசிபிள் ஆன்சர் இஸ் தட் வி திங்க் மூமெண்ட் அஸ் அ ரெஸ்பான்ஸ் டு சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட் ஆஃப் அ ஆர்கானிசம். அதாவது ஒரு மூமெண்ட் நடக்குது அப்படின்னா, அந்த மூமெண்ட் வந்து எப்படி நடக்குதுன்னா, இட் இஸ்
ஹேப்பனிங் அஸ் அ ரெஸ்பான்ஸ். எதுக்கு ரெஸ்பான்ஸாக நடக்குது? என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கான ரெஸ்பான்ஸாக வந்து அந்த மூமெண்ட் நடக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். த கேட் மே பி ரன்னிங் பிகாஸ் இட் ஹஸ் சீன் அ மவுஸ். இப்போ வந்து கேட் ரன்னிங் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம். அந்த கேட் ரன்னிங் அப்படின்றது வந்து Why it is running? அது வந்து ஒரு மவுஸை பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மவுஸ்க்காக வந்து அதை பிடிக்கிறதுக்காக இட் குட் ஹவ் ரன். அது மட்டும் இல்லாமல் ஃபார் சம் அதர் ரீசன் ஆல்சோ அது வந்து ஓடி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் ரீசன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் நாட் ஒன்லி தட், வி ஆல்சோ திங்க் மூமெண்ட் அஸ் அன் அட்டெம்ப்ட் பை லிவிங் ஆர்கானிசம் டு யூஸ் சேஞ்சஸ் இன் தேர் என்விரான்மெண்ட் டு தேர் அட்வான்டேஜ். ஸோ என்ன சொல்கிறாங்க, அதாவது என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி, ரியாக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விசிபிள் மூமெண்ட்ஸ் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நாட் ஒன்லி தட், வி ஆல்சோ திங்க், நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மூமெண்ட் அஸ் அன் அட்டெம்ப்ட் பை அன் ஆர்கானிசம் டு யூஸ் த சேஞ்சஸ், அதாவது சேஞ்சஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறது இன் தேர் என்விரான்மெண்ட் டு தேர் அட்வான்டேஜ், அதுக்கு அட்வான்டேஜாக வந்து யூஸ் பண்ணிக்கிறது. பிளான்ட் க்ரோ அவுட் இன் டு த சன்ஷைன். ஒரு பிளான்ட் வந்து வெயில் இருந்தால் தான் வந்து வளரும். இப்போ சன்லைட்டே இல்லாமல் இருக்கும் போது இட் கேன் நாட் ஃபாலோ த ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ், அப்போ வந்து பிளான்ட் வந்து வளராது. அதே மாதிரி சில்ட்ரன் ட்ரை டு கெட் ப்ளஷர் அண்ட் ஃபன் அவுட் ஆஃப் ஸ்விங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு விளையாடுறது இட் இஸ் என்ஜாய்மெண்ட். அதே மாதிரி பஃப்லோஸ் சூ கட், எதுக்காக, ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணி ஃபுட் பார்ட்டிகல்ஸை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு பிரைட் லைட் வந்து நம்ம ஐஸில் படுது. ஸோ வென் அ பிரைட் லைட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் அவர் ஐஸ், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பிளேஸ்லேருந்து மூவ் பண்ணி ஒரு வேறு இடத்துக்கு வந்து போய் நின்றுப்போம். வை? பிகாஸ் அந்த பிரைட் லைட் வந்து நம்ம ஐஸில் பட்டுகிட்டே இருக்கும் போது தெர் இஸ் சான்சஸ் ஆஃப் அவர் ஐஸ் கெட்டிங் டேமேஜ்ட். ஸோ அப்போ அந்த அது வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம ஐஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வி மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ். அதான் வென் வி டச் அ ஹாட் ஆப்ஜெக்ட், ஒரு ஹாட் ஆப்ஜெக்டை வந்து நான் தொடுறேன், இமீடியட்டாக வாட் ஐ வில் டூ, என்னோட ஹேண்ட்ஸை வந்து நான் அந்த ஆப்ஜெக்ட் கிட்டேருந்து எடுத்துருவேன், ஏன்னா என்னால் அந்த ஹீட்டை வந்து பேர் பண்ண முடியாது. ஸோ வி டிடெக்ட் த சேஞ்சஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு இட் வித் த மூமெண்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சேஞ்சஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிவிட்டு வி ரெஸ்பாண்ட், வி ரியாக்ட் டு தட் சேஞ்சஸ், அந்த ஹீட் அப்படின்றது தான் வந்து அந்த சேஞ்ச். அந்த சேஞ்சை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம வி ஆர் ரெஸ்பாண்டிங் டு தட். அதை தான் வந்து நம்ம இங்கே இன் டெஃபினிஷனாக கொடுத்துருக்கேன், இந்த சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்ட் டு விச் த ஆர்கானிசம் ரெஸ்பாண்ட் ஆர் ரியாக்ட் இஸ் கால்ட் ஸ்டிமுலை. இதுக்கு எக்ஸாம்பிளாக லைட் எழுதலாம், ஹீட்டு, கோல்டு, ஸ்மெல், டச், இதெல்லாமே வந்து என்ன சொல்லலாம், ஸ்டிமுலைன்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பிளான்ஸ் மட்டும் இல்லை, அனிமல்ஸ் மட்டும் இல்லை, போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெஸ்பாண்ட் டு த ஸ்டிமுலை, பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மேனரில் அப்படின்றது தான் வந்து இந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அனிமல்ஸும் நர்வஸ் சிஸ்டம் பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம்.